இஎஃப்ஜிஹெச் இஸ் த பேரலோகிராம் இதுக்குள்ள ஒரு டயக்ராம் எடுத்திருக்காங்க இல்லையா அதாவது இ எஃப் சாரி இஎஃப்ஜிஹெச் ஸோ அப்போ இதை தான் வந்து ஒரு பேரலோகிராம் எடுத்திருக்காங்க ஸோ பேரலோக்ராம் அப்படின்னா யூஸிங் த மெஷர்மெண்ட் கிவன் இன் த ஃபிகர் ஸோ அப்போ இங்கே என்னென்ன மெஷர்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை யூஸ் பண்ணி போட சொல்கிறாங்க ஸோ வாட் இஸ் த லென்த் டி பாருங்க இங்கே தான் இருக்குது நமக்கு டி ஸோ அப்போ இதோட லென்த் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க ஆஃப் த செக்மெண்ட் தட் இஸ் பர்பண்டிகுலர் டு ஹெச்இ அதாவது இது இந்த நம்ம எடுத்துருக்க அந்த லென்த் இருக்குது இல்லையா ஸோ அந்த லென்த் வந்து இதுக்கும் இதுக்கும் பர்பெண்டிகுலராக இருக்குது அப்படின்றாங்க ஓகே ஸோ பர்பண்டிகுலராக இருக்குது அப்படின்னால நம்ம என்னது பர்பென்டிகுலர் அப்படின்னா இது வந்து நமக்கு நைன்ட்டி டிகிரியாக இருக்கணும் இல்லையா நைன்ட்டி டிகிரினால் பர்பெண்டிகுலர்ன்னு சொல்லிடலாம் ஸோ இப்போ நமக்கு வேண்டிய டிஸ்டன்ஸ் என்னென்னாக்கா இந்த டிஸ்டன்ஸ் இந்த ஐ மீன் இந்த இருந்து இது வரைக்கும் இருக்குது அந்த டி அப்படின்றது இல்லையா ஸோ அப்போ அந்த டீயோட வேல்யூ தான் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைன் பண்ண சொல்கிறாங்க ஸோ பாருங்கள் இதில் எப்படி போடலாம் அப்படின்னு சொம So first, வந்து என்ன ஜோங்கிள் ஓகே ரெக்டாங்கிள் அப்படின்னு எடுத்துக்கலாம் ரெக்டாங்கிள் அப்படின்ட்டாலே நமக்கு தெரியும் ரெக்டாங்கிளா இருந்தாலே கண்டிப்பா நம்ம ஆல் த ஆங்கிள்ஸ் ஆங்கிள்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொன்றுமே நமக்கு இது வந்து நைன்டி டிகிரியா தான் இருக்கும் இந்த ஆங்கிள் 90 டிகிரி இது நைன்ட்டியா இருக்கும் இது நைன்ட்டியா இருக்கும் இது 90 இருக்கும் ஓகே அப்போ தான் ரெக்டாங்கிள் இல்லையா ஸோ அப்போ அதை வச்சு என்ன சொல்லிடலாம் ரெக்டாங்கிள் அப்படின்னு சொன்னதினால தேர் ஃபோர் ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் சி ஈக்குவல் டு ஆங்கிள் டி ஈக்குவல் டு எல்லாமே நமக்கு வந்து நைன்டி டிகிரியாக இருக்கும் ஓகே ஸோ அதுக்கப்புறம் பாருங்க இது இப்போ நமக்கு நைன்டி டிகிரியாக இருக்குது அப்படின்ட்டாலே இந்த ஆங்கிள் நமக்கு இப்போ நைன்ட்டி நமக்கு வேண்டியது என்ன இந்த லைன் தான் வேணும் இல்லையா அப்போது ஜஸ்ட் இந்த இங்கே ஒரு ஸ்மால் ட்ரேங்கிள் இருக்குது பாருங்க சம் வந்து சிம்பிளாக நம்ம சொல்லிடலாம் இந்த ஒரு ட்ரயாங்கிளை மட்டும் நம்ம எடுத்து ப்ரூவ் பண்ணால் போதும் ஏன்னா இந்த ட்ரயாங்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் நமக்கு ஆல்ரெடி இந்த டூ சைட்ஸ் வேல்யூ தெரியும் இந்தோட சைடோட வேல்யூ ஃபைவ் அப்படின்னு தெரியும் இந்த சைடு வந்து நமக்கு சிக்ஸு ஓகே இது வந்து சிக்ஸு இது வந்து ஃபைவ் அப்படின்னு தெரியும் ஸோ இப்போ நம்ம இந்த இந்த லாங்கர் சைடோட வேல்யூ மட்டும் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சால் போதும் இதுக்கு நம்ம என்ன ஆன்சர் கிடைக்க போதும் அதை தான் நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ண போகிறோம் இப்போ இங்கே கிடைக்கிற வேல்யூ தான் இதுக்கு அந்த வேல்யூ தான் இங்கே ஸோ அப்போ இந்த மூணுமே நமக்கு வந்து ஈக்குவல் தான் இல்லையா ஸோ அப்போ இதே டிஸ்டன்ஸ் இங்கே கிடைக்கிற வேல்யூவே இங்கே எடுத்து நம்ம யூஸ் பண்ணிடலாம் ஓகே ஸோ இப்போ நமக்கு டூ சைட்ஸு ஒரு ட்ரையாங்கிளில் டூ சைட்ஸ் தெரியும் தேர்ட் சைடு வந்து நமக்கு தெரியாது அப்போ வந்து நம்ம எந்த மெத்தட் எடுத்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி போன க்ளாஸ்லேயே படிச்சிருக்கோம் பித்தாகிரஸ் ஓகே எய்த்தில் படிச்சிருப்பீங்க ஸோ பித்தாக யூஸ் பண்ணும்போது நமக்கு டூ சைட்ஸ் தெரியும்னா தேர்ட் சைட் கண்டுபிடிக்க நமக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே ஸோ பாருங்கள் நான் இப்போ ஜஸ்ட் இந்த ஒரு ட்ரையாங்கிளை மட்டும் எடுத்திருந்த ட்ரையாங்கிள் ஹெச்டிஜி ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிளை மட்டும் நம்ம இப்போ எடுத்து ப்ரூவ் பண்ண போகிறேன் ஓகே

பித்தாகோரஸ் தியரம் யூஸ் பண்ணீங்கன்னா ஆல்ரெடி எய்த்ல படிச்சிருக்கீங்க பித்தாகரஸ் தியரம் அப்படின்னா இந்த சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் அதர் டூ சைட்ஸ் அப்போ இதோட ஸ்கொயர் பிளஸ் இதோட ஸ்கொயர் அது ரெண்டுக்கும் ஸ்கொயர் பண்ணி நம்ம ஆட் பண்ணும்போது இந்த லாங்கர் சைட் அந்த தேர்ட் சைடோட வேல்யூ வந்து நமக்கு கிடைச்சிரும் ஓகே ஸோ அப்போ எப்படி போடலான்னு பாருங்க ஸோ இப்போ ஹெச்டி இந்த லாங்கர் சைடோட ஸ்கொயர் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் அதர் டூ சைட்ஸ் அதுதான் பித்தாகரஸ் தீரம் இல்லையா ஸோ அப்போ ஹெச்ஜி ஸ்கொயர் இந்த ஹெச்ஜி ஸ்கொயர் இந்த சைடோட ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹெச் டி ஸ்கொயர் ப்ளஸ் டிஜி ஸ்கொயர் டிஜி ஸ்கொயர் அப்படின்னு வரும் ஓகே ஸோ இப்ப பாருங்க இப்போ ஹெச் டி ஸ்குவரோட வேலு நமக்கு தெரியும் இது ஃபைவ் இல்லையா ஸோ அப்போ ஃபை யா ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஃபைவ் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிலாம் அதே மாதிரி டிஜிக்கு வந்து சிக்ஸ் அப்படின்னு இருக்கு ஸோ இப்போ இது வந்து நமக்கு வேலு என்ன கிடச்சிரும் சிக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு கிடச்சிரும் ஸோ அப்போ ஃபைவ் ஸ்கொயர்னா ஃபைவ் ஃபை சார் டுவெண்ட்டி ஃபை அப்படின்னு வந்துடும் ப்ளஸ் சிக்ஸ் ஸ்கொயர்னால் சிக்ஸ் சிக்ஸாக தேர்ட்டி சிக்ஸ் ஓகே ஸோ இப்போ நம்ம ரெண்டுமே ஆட் பண்ணும்போது என்ன வந்துடும் நமக்கு இங்கே சிக்ஸ்டி ஒன் வந்துடும் ஸோ இப்போ பாருங்கள் இப்போ ஹெச்ஜி ஸ்கொயர் ஈக்குவல் டு சிக்ஸ்டி ஒன் இப்படி இருக்குன்னா நமக்கு என்ன வேணும் ஹெச்ஜி இந்த வேல்யூ தான் வேணும் இல்லையா ஹெச்ஜி இது வேணும் ஸோ இப்போ நமக்கு இந்த ஸ்கொயர் வந்து வேண்டாம் ஸோ அப்போ அந்த ஸ்கொயர் ரைட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறப்ப என்ன ஆயிடும்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஸ்கொயர் ரைட்டுக்கு போச்சுன்னா ரூட் ஆகிடும் ஸோ இப்போ ரூட் சிக்ஸ்ட்டி ஒன் அப்படின்னு ஆகிடும் ஓகே ஸோ இப்போ இந்த ஹெச்ஜி ஜி அப்படின்னு இருக்கு இல்லையா ஸோ அப்போ இது வந்து எதுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்கோம் இந்த ஹெச்ஜி இந்த சைட் ஈக்குவல் டு இது இந்த டிஸ்டன்ஸ் டி இருக்கு இல்லையா ஸோ இப்போ இது ஈக்குவல் டு இது ஸோ அப்போ இதை தான் நம்ம வந்து டி அப்படின்னு எடுப்போம் அப்போ ஃபோர் இந்த சைடை தான் டி அப்படின்னு எடுப்பீங்க ஸோ இப்போ டி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சிக்ஸ்டி ஒன் ரூட் சிக்ஸ்டி ஒன் அப்போ ரூட் சிக்ஸ்டி ஒன்னோட வேல்யூ நம்ம வந்து ஸ்கொயர் ரூட்டில் ஃபைன் பண்ணிங்கனாக்கா அந்த வேல்யூ நமக்கு செவன் பாயிண்ட் எயிட் ஒன் ஜீரோ டூ ஃபோர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும் ஓகே லாக் லாக் புக் எடுத்து கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா லாங் டிவிஷன் மட்டும் யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸோ அப்போ அதில் கூட ட்ரை பண்ணிங்கன்னா டி வேல்யூ செவன் பாயிண்ட் எயிட் ஒன் ஜீரோ டூ ஃபோர் அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும் ஓகே இதோட இந்த சம் முடிஞ்சது இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ